ஏய் வயர் வயர் அத்து விட்டுறாதரா. சரி சரி ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன். ஏய் சிஸ்டர்கிட்ட சொல்லி மிஸ் மாதிரி கால் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். டேய் உங்கள் மிஸ் கால் பண்ணுறாங்க. வியூவர்ஸ் அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை விட சொல்லிடலாமா? இன்னைக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டு. ஏப்ரல் ஃபஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஸ்கூல்லாம் கிடையாது. எதுவும் படிறாத சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேவரட் கேடி நம்பர் ஒன். என்னடா கேடி இல்லாமல் இவன் மட்டும் தனியாக வந்திருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கேடியை வச்சு சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட். நார்மலாக இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கூட அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. அதனால் நேற்று நைட்டே ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவளை நாங்கள் வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கேடியை போய் நம்ம எழுப்பலாம். அவள் உள்ளே தூங்கிட்டுருக்கா. பெட்ரூம்க்கு போகலாம். கேடி நம்பர் ஒன், கேடி நம்பர் ஒன், தீக்ஷா டைம் 7:30 ஆச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இப்போ நான் காலேஜுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டேன். சரி நீ மொதல் வா, ஓடியா ப்ரெஷ் பண்ணுறியா? வர்றதுக்குள்ளே ப்ரெஷ் பண்ண, ஓடியா ஓடியா. அவள் வந்து ரொம்ப டென்ஷனாகி என்ன பண்ணிட்டானா, கேமராவிலேருந்து மைக்கெலாம் பிடிங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டா. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளை வந்து சமாதானப்படுத்தி கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த யூனிஃபார்ம் போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்ணிவிட்டு அவள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ளே போயிருக்கா. நான் என்னோடய சிஸ்டர்கிட்ட சொல்லி மிஸ் மாதிரி கால் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ கால் பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு அவள் வந்து எந்த யூனிஃபார்ம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த ஆடியோவுமே உங்களுக்காக அப்படியே நான் கொடுக்குறேன். ஏய் உங்கள் மிஸ்ஸு கால் பண்ணுறாங்கடா. டேய் உங்கள் மிஸ் கால் பண்ணுறாங்க. இரு இரு, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிடுறதோ. ஹலோ, ஹலோ. ஆ மிஸ், நான் தீக்ஷாவோட ஃபாதர் பேசுகிறேன். இன்னைக்கு ஸ்கூலுன்னு சொன்னாங்க, எந்த யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்றது தெரியல. சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். தீக்ஷா இருக்கா? ஆ தீக்ஷா இருக்கா. கொடுங்க சார். இந்த அப்படியே லைனில் தான் மேம் இருக்கா, நீங்கள் பேசுங்க. ஹலோ மேம். ஆ சொல்லுடா. என்ன ட்ரெஸ் மேம் போடுறது? நீ ரெகுலர் யூனிஃபார்ம்லேயே வந்துடுறா. இன்னைக்கு ரெகுலர் யூனிஃபார்ம் தான்டா, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்லாம் இல்லை. நீங்கள் ரெகுலர் யூனிஃபார்ம்லேயே வந்துடுறீங்களா? அவளை ஏமாத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அவளை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய வந்து பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்முக்கே அவ்வளோ ஆர்கியூ பண்றா. பாப்போம் என்ன திடீர்னு ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. என்ன என்ன எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு? நல்லா தான் இருக்கு. ஏன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறேன்ல. பட் எந்த சப்ப அது மாதிரிலாம் இல்ல. அதே மாதிரி இங்க கொஞ்சம் வாங்க. இப்பேன அது மாதிரி இல்ல. என்ன உன் மைண்ட் செட்ல இருக்கு? ஒண்ணுமில்லை. பட் நீ நம்பவே மாட்டீங்கறியே. என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்குற, எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு கேட்குற, பல கேள்வி கேட்டுட்ருக்கியே. சரி கிளம்பலாமா? ஓகே நான் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடு. ஓகே நான் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன். ம், சூழல் நான் தட்டிட்டேன், நீ போட்டுக்கோ. கச்சி
ஓகே நான் தரேன் தரேன். போலாமா? கேட்டு இன்னும் திறக்கலையா? இப்போ என்ன பண்ணலாம்? கச்சி எடுத்துட்டு வாங்க, சாவி எடுத்துட்டு. சரி நான் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றேன். இப்போ நான் ஆட்டோவில் போறியா இல்லை வண்டியில் கொண்டு வந்துடவா? வண்டியில் கொண்டு வந்து. ஏன் ஆட்டோ என்னாச்சு? நானே கொண்டு வந்துட்டுறவா? என்னது? ஹேண்ட் சானிடைசர் வாங்கணும். ஹேண்ட் சானிடைசர் வேற வாங்கணும். பேக் ஹேண்ட் சானிடைசர். பேக்கில் மாட்டிக்கிற மாதிரியா? சரி ஓகே வாங்கிடலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நான் சொல்லணுமே உன்ட்ட. சொல்லவா? இன்னைக்கு என்ன டே? ஏப்ரல். ஏப்ரல் என்ன டேட்டு? இன்னைக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டு. ஏப்ரல் ஃபஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் புரியலையா? என்னது என்ன ஏப்ரல் ஃபுல் பண்ணாங்க? அதான் என்ன பண்ணாங்க? என்ன அதான் ஏப்ரல் ஃபுல் பண்ணி எப்படி நான் ப்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எப்படி உனக்கு இப்ப நான் பிராங்க் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கேன்? ஓ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னதை வந்து இப்ப பண்ணல, அதான் ஏப்ரல் ஃபுல்ன்றியா? இன்னைக்கு ஸ்கூல்லாம் கிடையாது. கிடையாது அது சரண்யா அத்தை. என்ன ஒரு ரியாக்ஷன் காணா? என்ன ஒரு ரியாக்ஷனுமே காணா? அவ்வளவுதானா கைஸ், வீடியோ பண்ணிட்டு இருக்கோன்றனால அவர் ரொம்ப ஜென்டிலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இதே இது நார்மலா பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை அடி பின்னி எடுத்திருப்பா. தீக்ஷா வந்து பிராங்க் பண்ணதுக்காகவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லா தீக்ஷாவோட இந்த பிராங்க் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கேடி நம்பர் ஒன் அப்படின்னு முடிச்சுட்டா. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு சேட்டையோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது கேடி நம்பர் ஒன். நல்லா சொல்லிட்டு போங்க. கேடி நம்பர் ஒன் பாய்.